வணக்கம். நீங்க சிஏ சிஎம்ஏ சிஎஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்டா, இல்ல பிகாம் பிபிஏ எம்காம் எம்பிஏ அந்த மாதிரி கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற ஸ்டூடெண்டா, உங்களுக்கு கண்டிப்பா ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இருக்கும். மேபி அந்த ரீசன்னால அந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க, இல்ல சிலர் வந்து அந்த சப்ஜெக்டையே இக்னோர் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒரு பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணுறப்பையோ இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் பொசிஷனில் மேலே போகிறப்ப இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. பேசிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டைம் வேல்யூ ஆஃப் மனி, ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ், அதில் வந்து ரேஷியோஸ், கேஷ் ஃப்ளோஸ், ஃபண்ட் ஃப்ளோஸ், அதுக்கப்புறமா வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் பட்ஜெட்டிங், இதில் தான் என்பிவி, ஐஆர்ஆர், பேபேக் அந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறமா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப நிறைய வந்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் யாராவது தமிழில் சொல்லி கொடுத்துருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கவலையை விடுங்க, உங்களுக்காகவே தமிழில் இந்த கோர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ், தமிழ் மொழியில் நிதி மேலாண்மை. அண்ட் இந்த கோர்ஸில் வந்து இந்த நான் சொன்ன ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து கான்செப்ட், எக்ஸாம்பிள், கேஸ் ஸ்டடிஸ் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கும் பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து வேலை பார்க்குறப்பையும் சரி, இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணுறப்பையும் சரி, இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னுடைய கான்செப்ட்ஸ், டெக்னிக்ஸ், ப்ரின்சிபல் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அப்போ இது பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் அது என்னுடைய உத்தரவாதம்.